அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஸ்காட் டெரிக்சன் இயக்கத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி பிளாக் போன் அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் ஹாலிவுட் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். ஒரு சைக்கோ கொலகாரன் கிட்ட மாட்டின 13 வயசு பையன் எப்படி அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறான்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்ப இந்த படத்தோட கதை 1978 நடக்குது. அமெரிக்காவில இருக்க நார்த் டென்வர் பகுதியில தொடர்ந்து பல ஸ்கூல் பசங்க காணாம போறாங்க. போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. இதே பகுதியை சேர்ந்த ஃபின் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு 13 வயசு பையன். பயந்த சுபாவம் கொண்டவன், யார்கிட்டயும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான். ஸ்கூல்ல சில பசங்க வேணும்னே இவன் கிட்ட வம்புக்கு வருவாங்க. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, இவளுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு. என்னன்னா உண்மையிலே நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் எல்லாம் இவளுக்கு கனவா வரும். இவங்க ஸ்கூல்ல படிக்கிற காணாம போன ஒரு பையனை முகமுடி போட்ட கருப்பு கலர் பலூன் வச்சிருக்க ஒரு ஆளு கடத்திட்டு போன மாதிரி இவ கனவு கண்டதா இவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. இவ சொன்ன மாதிரியே அந்த பையன் காணாம போன இடத்துல இருந்து கருப்பு பலூன் போலீஸுக்கு கிடைச்சிருக்கு. போலீஸ் இவ கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சு இவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதே மாதிரிதான் உங்க அம்மா கனவுல பார்த்த விஷயங்க பின்னாடி போய் செத்து போயிட்டா, இதே நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு கண்டிக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகும் சில பசங்க காணாம போறாங்க. போலீஸ் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறா. ஒரு கட்டத்துல இந்த முகமுடி போட்ட சைக்கோ இவ அண்ணன் ஃபின்னியை கடத்திட்டு போயிடுறான். ஒரு பேஸ்மெண்ட்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அந்த ரூமுக்குள்ள கனெக்ஷன் இல்லாத ஒரு கருப்பு கலர் லேண்ட்லைன் போன் மட்டும் இருக்கு. என்னதான் கத்து கத்துன்னு கத்துனாலும் வெளியே கேட்காத அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கான். பல பேரை இதே ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ண அடையாளம் நிறைய இருக்கு. இந்த மாஸ்க் போட்ட சைக்கோ கிட்ட நான் உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சிரான் ஃபின்னி. ஒரு கட்டத்துல நாம இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு முடிவுக்கு வரான். அப்ப இந்த கனெக்ஷன் இல்லாத கருப்பு போன்ல இருந்து கால் வருது. எடுத்து பேசினா ஏற்கனவே காணாம போன இவன் ஃப்ரெண்டு ப்ரூஸ். அவனோட பேரே அவனுக்கு மறந்துருச்சு. என்ன சொல்றான்னா, உனக்கு நிறைய டைம் இருக்கு. இந்த ரோலையே கடைசியில லூசா ஒரு டைல்ஸ் இருக்கு, அதை நகர்த்தி ஒரு பெரிய பள்ளம் தோண்டி தப்பிச்சு பாருன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். இவனும் இதே மாதிரி செய்யறான். இந்த சைக்கோ சாப்பாடு கொடுக்க வர சத்தம் கேட்டு அந்த பள்ளத்தை மறைச்சு வச்சுட்டு போய் படுத்துக்கிறான். சாப்பாடு கொடுத்துட்டு போகும்போது சைக்கோ சரியா கதவு மூடாம போயிடுறான். கதவு ஓபன்ல இருக்கு. தப்பிக்கலாம்னு சொல்லி கதவு கிட்ட போகும்போது திரும்பவும் இந்த போன் அடிக்குது. எடுத்து பேசினா ஏற்கனவே காணாம போன இன்னொரு பையன் பேசுறான். நீ மட்டும் இந்த கதவை திறந்துட்டு மேல போனேன்னா அந்த சைக்கோ கையில பெல்ட்டோட உட்கார்ந்துட்டு இருப்பான். உன்னோட உயிர் போகிற வரைக்கும் உன்னை பெல்ட்டாலே அடிச்சு சாகடிப்பான். நாங்களும் அப்படிதான் செத்தோம்னு சொல்லி போனு கட் ஆக்கிட்டுறான். இதை நம்பாம ஃபின்னியும் நைஸா போய் பாக்குறான். சொன்ன மாதிரியே தயாரா உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த சைக்கோ. இதே மாதிரி நடக்க போற விஷயங்களை போன்ல வேற வேற பசங்க தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வெளியே இருக்க ஃபின்னியோட தங்கச்சியும் அவளுக்கு கனவுல வர சம்பவங்களை வச்சு ஒரு பக்கம் அவ அண்ணனை தேடிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஃபினி தப்பிச்சானா இல்லையா, இந்த சைக்கோ கொலகாரன் என்ன ஆனா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்ப இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்த படத்துல ஃபினிய நடிச்ச சின்ன பையன் மேசன் தேம்ஸ், இவனுக்கு தங்கச்சியா நடிச்ச கிளவன், ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தப்பிப்பானா மாட்டானா, கடைசி வரைக்கும் படம் பரபரப்பா போயிட்டு இருக்கும். நல்ல திரைக்கதை, போர் அடிக்காம கொடுத்திருக்காங்க. 1980களில் இந்த படத்தோட கதை நடக்குது. இவங்க காட்டுற அமெரிக்கா லொகேஷன்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல பின்னி தப்பிக்கும் போது ஒரு வித்தியாசமான மியூசிக் ஒண்ணு வரும், அது எனக்கு பிடிச்சிருக்கு. மொத்தத்துல இந்த படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம்னு ரெக்கமெண்ட் பண்றேன். மிஸ் பண்ணா வருத்தப்படுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.